நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்முடைய பலன் அறிவது, பலன் சொல்வது எப்படி என்கின்ற பெங்களூரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்காக முதலில் ஒரு பொது வீடியோவாக போட்டு, இரண்டாவது ஒரு பிரீமியம் வீடியோ போட்டுவிட்ட நிலையில், அந்த இரண்டாவது போடப்பட்ட பிரீமியம் வீடியோவுக்கு மிகப்பெரிய நல் வரவேற்பு இருப்பதை உங்களுடைய நீங்களே அதில் பார்த்துடலாம். அதில் உள்ள கமெண்ட்டுகள், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள் அனைத்தும் இதுபோல உதாரண ஜாதகத்துடன் நீங்கள் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சில நிலைகளில் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் போடப்பட்டால் நாங்கள் எங்களுடைய பலன் சொல்லுகின்ற திறமையை வளர்த்து கொள்வோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால, இன்றைக்கு மூன்றாவதாக, அதாவது முதல் நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவம் என்பதன் அடிப்படையில், இதுவரைக்கும் ஒவ்வொரு தனித்தனி சுபத்துவ அமைப்புகளை சொல்லி வந்திருக்கிறேன். அதாவது சனி சுபத்துவமானால் இந்த தொழில், சூரியன் சுபத்துவமானால் இந்த தொழில், சந்திரன் சுபத்துவமானால் இந்த தொழில் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில், இரண்டு கிரகங்கள் முதல் நிலை சுபத்துவமானால் என்ன, அதில் முதல் நிலை சுபத்துவம் எது, இரண்டாம் நிலை சுபத்துவம் எது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது போன்ற அமைப்புகளில் இப்போது போடப்படுகின்ற இந்த வீடியோ, செவ்வாய் முதல் நிலை சுபத்துவம், புதன் இரண்டாம் நிலை சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் இந்த வீடியோ இப்போது அமைந்திருக்கிறது. ஜோதிடம் என்பது ஒரு சமன்பாடுகள் அடங்கிய சிறப்பான கணிதம் மட்டுமே உள்ள ஒரு அமைப்பு. 8-12 சுபத்துவத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இங்கே திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் 8 இடத்தில் புதனும் குருவும் அமைந்து, இங்கே 8-12 சுபத்துவம், 8 இடத்தில் குரு இருந்து 12 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 8 சுபத்துவம் 8-12. ரெண்டாவது இப்போ கே திசை நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 8 இடத்தில் இருக்கின்ற புதன் திசையில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறார். இப்போது கேது தசை நடந்து கொண்டிருக்கிறது, சரராசியில் இருக்கின்ற கேது தசை. சரி, முதல் நிலை சுபத்துவம் என்று எப்படியா நீ வந்து இதை சொல்ற, செவ்வாயை சொல்லுகிறாய்? முதல் நிலை சுபத்துவம் என்று எப்படி நீங்கள் செவ்வாயை சொல்லுகிறீர்கள்? ஒரு நிலையில நீங்க அடிக்கடி திரையில ஜாதகம் தெரியுது, புதன் சிம்மத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற குரு புதன் செவ்வாய் அதிக அமைப்புன்னு சொல்றீங்களே, அப்ப சிம்மத்துல தானே புதன் இருக்கிறாரு, புதன் தானே குருவோடு இணைந்திருக்கிறார், குருவோடு பார்த்தீங்கன்னா குருவோடு நெருங்கி இருப்பார். இந்த இடத்துல சில டிகிரி கணக்குகளை பார்த்து விட்டீர்களே ஆனால், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகணும்னா, புதன் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறாரா, செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறாரா? செவ்வாய் மிக உயர்நிலை சுபத்துவமாக இருந்தாலே மருத்துவத்தை கொடுத்துருவார்னு அடிக்கடி சொல்றேன். இந்த இடத்துல செவ்வாய் எந்த நிலையிலும் அவர் பங்கமற்று பங்கம் இல்லாமல் இருக்கிறார். பங்கம்ன்றது என்ன? சனி ராக சேர்க்கை. சனி ராகு சேர்க்கை என்கின்ற எந்த அமைப்பும் இங்கே இல்லை, சனி ராகு சேர்க்கை இல்லவே இல்லை. இந்த அமைப்பு மிக மிக தெளிவான அமைப்பு. ஆக பங்கமில்லாத குரு, தனிப்புதனோடு இணைந்த குரு 5 டிகிரிக்குள் செவ்வாயை பார்க்கின்ற நிலைமையில புதன் திசையும் இந்த பெண்ணிற்கு யோக தசை தான். 6 அதிபதி 9 அதிபதியாக இருந்தாலும் கூட, அவர் 8 மறைந்திருந்தாலும் கூட 9 இடத்தோடு தான் புதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். பாருங்க, அவர் 6 அதிபதியாக, லக்னாதிபதி 6 இடத்தில் இருப்பது யோகம், 9, 8, 9 குடையவர்கள் பரிவர்த்தனை. ஆக 9 இடத்தோடு புதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். புதன் இவருக்கு 16-17 வயது வரைக்கும் இவர் புதன் தசை நடந்திருக்கிறது. அப்போ புதன் தசை அவயோக தசையாக இருந்தால் மருத்துவம் படிக்க விடாது. தசாபக்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.